இயக்குனர் நந்தா பெரியசாமி அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவையருக்கும் சபையருக்கும் வணக்கம். இது வந்து ஒரு மேஜிக்கலான ஒரு மூமெண்ட் தான். ஏன்னா இந்த படத்துடைய டைட்டில் வந்து முதல்ல வேற, ஆர்டிஸ்ட்லாம் வேற. ஒரு நாள் சார் உட்காந்து இதில் என்ன அட்ராக்ஷன் பண்ண முடியும், இந்த படத்தை எதுக்கு ஆர்டிஸ்ட் ஆடியன்ஸ் பார்க்க வருவாங்க அப்படின்னு யோசித்து முடிவெடுத்து அப்படி உள்ளே வந்தது தான் வந்து ஹீரோ ராமராமன் சார். நிறையா அவர் நடுவில் வந்து ஒரு அவர்கிட்ட நான் ஒரு நாள் இந்த ஏபி பண்ணது நான் தான், அது பண்ணக்கூடிய அருமையான வாய்ப்பு கிடச்சிது. அப்போ அவர்கிட்ட நான் பேசினேன், அவர் சொன்னார், தம்பி கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் கழித்து நான் வந்திருக்கிறேன் அப்படின்னாரு. அது அது கொஞ்சம் எனக்கு இதாக இருக்குது அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் நெருஞ்சி தான் வந்து அடிக்கடி பூக்கும், குறிஞ்சி வந்து 12 வருஷத்துக்கு மட்டும் தான் பூக்கும். நீங்கள் வந்து ஒரு குறிஞ்சி போக வந்திருக்கீங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றிய தகவலெல்லாம் நம்ம எடுக்க அப்புறம் இந்த கிருஷ்ணவேணி தேட்டருக்கு இதுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது. இந்த விழாவுக்கு என்னென்னா, கிருஷ்ணவேணி தேட்டரில் கரகாட்டக்காரன் கிட்டத்தட்ட 300 நாள் தாண்டி ஓடி சாதனை பண்ணது, அந்த மாதிரி சில மேஜிக் மூமெண்ட் இந்த படத்தில் நடந்துட்டுருக்குது. டைட்டில் முதற்கொண்டு டைட்டில் வந்து சாமானியனா நிறைய பேருக்கு அது வந்து உள்ளார்ந்த அர்த்தம் என்னென்னா, காமன் மேன். காமன் மேன் வந்து நான் மதிசாரை சொல்லுவேன். அவர் வந்து ஸ்டைலிஷாக இருப்பார், ரொம்ப ஒரு சஃபஸ்டேட்டாக இருப்பார். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே ஒரு காமன் மேனாக, ஒரு டவுன் டு எர்த்தான சாமானியனாக இருக்கிறாரு. இந்த டைட்டில் வந்து அவருக்கு தான் முதல்ல பொருந்துன்னு நான் நம்புகிறேன். அப்புறம் நிறைய பேர் வந்து இவர் எதுக்கு வராரு, எதுக்கு நடிக்க வராங்க அப்படிலாம் கேட்டுட்ருக்காங்க. அதை வந்து வன்மையாக நம்ம கண்டிக்கணும். ஏன்னா ஹிந்தி திரையுலகில் அமிதாப் பச்சன் இன்னமும் ஹீரோவாக நடிச்சிட்ருக்கிறாரு. மலையாளத்தில் மம்முட்டி மோலானும் நடிச்சிட்ருக்கிறாங்க. தெலுங்கில் வந்து பாலகிருஷ்ணன் நடிச்சிட்ருக்கிறாங்க. வயசு ஒரு தடையே கிடையாது, இவர் தொடர்ந்து ஹீரோவாக நடிப்பார்ன்றத ஆணித்தரமாக நம்ம நம்பணும். மற்ற மொழியிலெல்லாம் அவ்வளோ வயசு, கலைக்கு வயசு கிடையாது, அவங்களெல்லாம் கொண்டாடுறப்ப இவரையே நம்ம கொண்டாடக்கூடாது. மீம்ஸ் கிரியேட்டருக்கெலாம் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் மீம்ஸ் போட்டுட்டு அடுத்து போயிடுவீங்க. தயவுசெய்து இந்த மீம்ஸை பார்க்காம திரும்ப ஒரு சாதனையாளர் திரும்ப கொண்டாடுங்க. எவ்வளோ கனவுகளுடையும் எவ்வளோ வேட்கையோடையும் அவர் வந்து வீம்பாக இருந்து நான் நடித்தா ஹீரோ தான் நடிப்பேன், இல்லைன்னா நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த தன்னம்பிக்கை இருக்குல்ல, இந்த தன்னம்பிக்கைக்காகவே நம்ம வந்து அவரை பாராட்டணும். இப்போ சமீபத்தில் எந்த படம் பண்ணாலும் ஒரு பிஆர்ஓ, பெரிய பெரிய படங்களை பிஆர்ஓ ஜான் இருக்காரு, பல வெற்றி படங்களை கொடுத்துட்ருக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு அனுபவபூர்வமாக ஒரு உண்மை தெரியும். ஏன்னா இப்போ ஒரு படம் தயாரிக்கிறப்ப வந்து எல்லா லிஸ்ட் எடுத்து இத்தனை பேருக்கு ப்ரமோஷன் கொடுக்கணும், இத்தனை சேனல்ஸை கூப்பிடணுட்டு எல்லாருக்கும் வந்து ஃபோன் பண்ணி ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்கணும். இந்த படத்தில் அவருக்கு அந்த வேலை இல்லவே இல்லை. ராமராஜன் சார் நடிக்கிறான்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் ட்விட்டரில் போய் பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் யார் யாரோ வாழ்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ கூட வந்து நாங்கள் அழைக்காமலே வந்து வாழ்த்து சொன்ன சந்தானம் பாரதிக்கு மிகப்பெரிய பாராட்டு தெரிவிச்சுக்கணும். ஆனால் எல்லாருமே உள்ளார்ந்து, ஒரு திட்டமிட்டு கிடையாது, ஒரு பிளான் கிடையாது, எல்லாருமே உள்ளார்ந்து ஒரு ஹார்ட் ஃபீலிங்கை வந்து ராமராஜன் சாரை பாராட்டிகிட்டே இருக்கிறாங்க. அவரை வர்றது வந்து நம்ம வீட்டு பிள்ளையா, நம்ம வீட்டு ஒரு நாயகனாக வந்து வரவேற்கிறாங்க. நம்ம கண்டிப்பாக இந்த படத்தை கொண்டாடுவோம். இது வந்து படமாக மட்டும் இல்லாமல் ஒரு வாழ்க்கையோட நிதர்சனத்தை, முக்கியமான விஷயத்த படத்தில் மெசேஜாக சொல்லியிருக்கார் ராகேஷ். அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுகள் தெரிவிச்சுக்கணும். அப்புறம் இந்த சார்ட்டை நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், சார் நம்ம வந்து விளக்கு பேசக்கூடாது, வெளிச்சம் தான் பேசுன்னு சொல்லுவோம். அந்த அடிப்படையில் வந்து இந்த படத்தோட வெற்றி விழாவில் இன்னும் நிறைய பேர் பேச காத்திருக்கிறாங்க, அவங்க எல்லாருமே பேசுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சார் வந்து ரொம்ப எல்லாருமே வந்து அன்பால் வந்து எல்லாருமே சம்பாதிச்சிருவார். 2 நாள் பழகுனா கூட சாருக்காக வந்து உயிரை விடுவாப்புல, மதிசார் உயிரை விடுவாப்புல. அப்படி அவ்வளோ பிஸியாக இருந்த இந்தியன் 2 நம்ம பொன்னியின் செல்வனோட கிரேடிங் ஒர்க்கு போயிட்டுருக்குது. அதாவது 24 மணி நேரமும் வேலை செஞ்சிட்ருக்கார் ரவிவர்மன் சார். வந்து இவர் கேட்டதுக்காக தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு கவிஞராக, அவர் அடிப்படையில் வந்து நல்ல கவிதை எழுதுவார், நான் இந்த படத்துக்கு பாட்டு எழுதித்தர்றேன் அப்படின்னு சொல்லி அவரே வாலண்டியராக வந்து இந்த படத்துக்கு பாட்டு எழுதுறாருன்னா அவரும் ஒரு அடிப்படையில் ராமராஜன் சார் ரசிகன். எல்லாரும் வந்து ஊர் கூடி தேர் இழுக்கிற மாதிரி எல்லாரும் ஓடி வந்து நான் செய்கிறேன் சொல்லி செஞ்சிட்ருக்கிறாங்க. சார் வந்து இந்த படம் பிளான் பண்ணப்போ வந்து என்ன பண்ணலான்னா ஒரு ஏவி பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்போ தான் ராமராஜை பற்றி எல்லா கலெக்ஷனும் வந்து நானே பண்ணித்தரேன் சொல்லி ஒரு 2 நாள் உட்காந்து அந்த கலெக்ஷன் நாங்கள் பண்ணோம். ஸோ ராமராஜன் சாருக்காக எல்லாருமே வந்து ஊர் கூடி தேர் இழுக்கிற மாதிரி இந்த படத்தை வந்து கொண்டுட்டு போய் சேர்ப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அது எல்லாத்த தாண்டி ரசிகர்கள் வந்து ஒரு கரகாட்டக்காரனாக இந்த படத்தை வந்து கொண்டாடுவாங்கன்றத ஆணித்தரமான உறுதியோட ரவிவர்மன் சார் வராத காரணத்தினால அவர் எழுதின, அவர் உருகி உருகி மனசை கொடுத்து எழுதின பாடலோட 4 வரி இங்கே நான் வந்து படித்து காட்டுறேன். வேப்பக்கட்ட நாங்க வேக மாட்டம் போங்க,
வைரம் பாஞ்ச கட்டை வளர்ச்சி அடிப்பும் பாருங்க. பழமை எங்க வேஷம், அது பாட்டம் கொடுத்த வீரம். தோல்வி எங்க வேள்வி, துரத்த துரத்த வெற்றி. வாழ்க்கை ஒரு வழுக்கு, வளைஞ்சு கொடுத்தா தூக்கு. காலு கடக்க நடந்து காலம் போச்சு பறந்து. கழுத்து வலிக்க தூக்கி முதுமையாச்சு இளமை. ஆனாலும் வரவேண்டா வந்து அசத்து வேண்டாம் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. அடுத்து நிறைய பேச இருக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம வந்து அடுத்து இந்த படத்தோட வெற்றி விழா, வெள்ளி விழா எல்லாத்துலேயுமே சந்திப்புன்ட்டு விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.